என்னப்பா தெரிஞ்சுகிட்டே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அம்மா அத்தைய கை நீட்டி அடிச்சதுனால அவங்களுக்கு ஒரு பக்கம் காது சரியா கேட்காம போயிடுச்சு. ஏன் அத்தை என்ன தப்பு பண்ணாங்க? நான் என்ன வேற ஆளா? அவங்க அண்ணனோட புள்ளதானே, எனக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது தப்பா? அதுக்காக அடிக்கணுமா? அம்மா அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நான் அந்த வீட்டுக்கு வருவேன். விஷ்வா, அண்ணி அடிச்சத நான் அப்பவே மறந்துட்டேன்ப்பா. எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்ற? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். அம்மா கூப்பிடுறாங்கல்ல, அவங்க கூட வீட்டுக்கு போ விஷ்வா. அத்த, இது என் அம்மாவுக்கும் எனக்கும் நடக்கிற பிரச்சனை, இதுல நீங்க தலையிடாதீங்க. நல்லாதான் அட்வைஸ் பண்ற. அட்வைஸ் சிவகாமி, அவனை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம நான் வரதுக்கு முன்னாடியே அவனுக்கு நீ இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதான் அவன் இவ்ளோ பிடிவாதமா பேசிட்டு இருக்கான். டே விஷ்வா, உன் அத்தை பேச்ச கேட்காதடா, அவ்வளவும் விஷண்டா. பைரவி, போதும், தேவையில்லாத வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்காது. ஏங்க, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அம்மா, யாரு பேச்சையும் கேட்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. நீங்க அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் உங்க கூட வீட்டுக்கு வருவேன், இல்லனா வேற எங்கேயாச்சும் போயிடுவேன். பாத்தீங்களாங்க, உங்க பையன் என்ன பேசுறான்னு பாத்தீங்களா? ஏ விஷ்வா, பைரவி உனக்கு அம்மானா, அவ எனக்கு பொண்டாட்டி. அவளை யாருக்காகவும் நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். முடிவா சொல்றேன், அவ சிவகாமி கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டான். இப்ப நீ வரப்போறியா இல்லையா? அப்படின்னா யாரும் என்னையும் தேடாதீங்க. எதுக்காக இப்ப அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? அவன் தானா வருவான். வா, எத்தனை நாளைக்குதான் அவன் இப்படியே இருந்துருவான்னு நானும் பாத்துறேன். நீ வா. என்னங்க நீங்க, நம்ம புள்ளைய எப்படி இங்க விட்டுட்டு வருது? நான் அவங்க கிட்ட பேசி பாக்குறேன், இருங்க. விஷ்வா, இப்ப நீ வரப்போறியா இல்லையா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ வா. எங்க என்ன சிவகாமி, இன்னும் நீ தூங்கலையா? எப்படி என்ன தூக்கம் வரும்? அண்ணி வந்துட்டு போனதுல இருந்தே எனக்கு மனசே சரியில்லைனே. சிவகாமி, இது அம்மா புள்ள பிரச்சனை. பைரவியோட பிடிவாதம் தான் உனக்கு தெரியுமே. அவ யாருக்காகவும் தன்னை மாத்திக்க மாட்டா. அண்ணி அடிச்சத நானே மறந்துட்டேன். ஆனா விஸ்வதாம் பிடிவாதமா அண்ணிய மன்னிப்பு கேட்க சொல்றான். நானும் அவரும் அவங்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம். அவன் தன்னோட மனசை மாத்திக்கவே மாட்டேங்கிறான். என்ன பண்றது சிவகாமி, என்னதான் விஸ்வா ஓன் வயிற்றுல பிறந்திருந்தாலும் அவனை வளர்த்தது பைரவி தானே. அதான் அந்த பிடிவாதமும் அவன் கூட வளர்ந்துருச்சு. அன்னைக்கும் விஸ்வாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தா நீ தானே பொறுமையா பேசி சமாதானம் பண்ணி வைக்கணும். அதை விட்டுட்டு நீ அண்ணியோட கோபத்தை தூண்டி விடுற மாதிரி பேசுறியனே. நான் சமாதானப்படுத்துற மாதிரி பேசியிருந்தா பைரவி கூட விஸ்வாவும் வீட்டுக்கு வந்திருப்பாமா? உன் கூட அவன் இருந்திருக்க முடியாது. அத மனசுல வச்சுக்கிட்டுதான் நான் அப்படி பேசின சிவகாமி.
நீ அவன பெத்தவ ஒரு நாள் அவத அவனுக்கு பிடிச்சத செஞ்சு கொடுத்து சந்தோஷமா இருக்கணும்ல. இனிமே இப்படி ஒரு சந்தர்ப்பம் உனக்கு எப்பமா கிடைக்கும்? அதை யோசிச்சுதான் அப்படி நடந்துகிட்டேன். இப்ப சொல்லு, உன் அண்ணன் பண்ணது தப்பா கரெக்டா? என்ன சிவகாமி, எதுக்கு இப்ப அமைதியாயிட்ட? என்ன அழுதுட்டு இருக்கியா? நீ என் கூட பிறந்தவ இல்ல, அதான் நான் அழுது என்ன உனக்கு கரெக்டா தெரியுது? சிவகாமி, நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே யாருமே செய்ய முடியாத தியாகத்தை நீ செஞ்ச. அதுக்கு நானும் ஏதாவது செய்ய வேண்டாமா? நான் உன் அண்ணன் சிவகாமி. பைரவிக்கு கணவனா இருக்கிறத விட உனக்கு அண்ணனா இருக்கிறதுல ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அப்படியே பேசாதண்ண. கூட பிறந்த ரத்த சொந்தத்தை விட தாலிக்குடி உறவையும் தொப்புள் கொடி உறவையும் தான் நாம ரொம்ப மதிக்கணும். அதனால இனிமே எந்த காரணத்தை கொண்டும் அண்ணிய விட்டு கொடுத்து பேசாதண்ண. நீ சொல்லிட்டல்ல இனிமே அப்படி பேச மாட்டமா? சரி, விஸ்வா சாப்பிட்டானா? நல்லா சாப்பிட்டானே. இதனால் வரைக்கும் இப்படி ஒரு சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லி சாப்பிட்டான். இப்ப நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கானே. இதுதாம்மா உண்மையான தாய்ப்பாசம். அவன் சாப்பிட்டான்னு நீ எவ்வளவு சந்தோஷமா சொல்ற பாரு. விஸ்வாவுக்கு இந்த உண்மை எப்பதான் தெரிய போறதுன்னு எனக்கு தெரியல. அந்த நாள் எப்ப வரும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சிவகாமி. இப்ப நம்ம குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைக்கு காரணமே நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்ற உண்மைதான். அது வெளியே வந்தாதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். அண்ணே, இந்த உலகத்துல நாமளா எந்த ஒரு முடிவும் எடுக்கிறது இல்லனே. கடவுள் தான் யார் என்ன முடிவு எடுக்கணும்னு முடிவு பண்றாரு. என் குழந்தை விஸ்வா உன் வீட்டுல வளர்றதும் உன்னோட குழந்தை துளசி என் வீட்டுல வளர்றதும் அவர் எடுத்த முடிவு தானே. அதே மாதிரிதான் இந்த உண்மை எப்ப தெரியணுங்கிறதையும் கடவுள் தான் முடிவு பண்ணணும். எதுவுமே நம்ம கையில இல்ல சிவகாமி. ஒருவேளை நாளைக்கு காலையில கூட அந்த மாதிரி ஏதாவது நடக்கலாம், பாப்போம். ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கதானே செய்யும். சரி சிவகாமி, நீ மனசுல எதுவும் நினைச்சுக்காத, கவலைப்படாம தூங்கு, எல்லாம் சரியாயிடும். ஓகே சரிண்ணே. உள்ள
என்னடா அது? அம்மாவுக்கு தெரியாம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? சாரிமா, என்ன மன்னிச்சிருங்க. என் விருப்பத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு துளசியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா போயிடுச்சு. அதனால்தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். உங்க பையன் பண்ண காரியத்தை பாத்தீங்களா? நீங்க விஸ்வா கிட்ட சொல்லி நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்க. அவன் அந்த மாலையை கழட்ட சொல்லுங்க. அவன் நம்ம புள்ளங்க. அவனை வர சொல்லுங்க. வைரவி, அவன் மேஜர். அவனை நாம கட்டாயப்படுத்த முடியாது. வேண்டாம் வைரவி, விட்டு பிள்ளைங்க ஆசைப்படிய சந்தோஷமா வாழட்டும். அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா? ஆமா, விஸ்வா என்கிட்ட சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்தையே பண்ணா. அப்படின்னா அப்படின்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஏமாத்துறீங்களா? ஐயோ, பேசாதீங்கல்ல. நீங்க யாரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க. அனி, உங்க பிள்ளைய நாங்க யாரும் உங்ககிட்ட இருந்து பிரிக்கல. நீ அவன் எப்பவுமே உங்க பிள்ளைதான். அப்போ என் பிள்ளைய என்கிட்ட திருப்பி கொடுத்துரு சிவகாமி. என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. அவன் என்கிட்ட திருப்பி கொடுத்துரு சிவகாமி. அவன் இல்லாம நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். திருப்பி கொடுத்துரு, திருப்பி கொடுத்துரு. விஸ்வா, உங்க அம்மா சொல்றத நீ கேட்காத. நீ துளசிய கூட்டிட்டு உள்ள போ. துளசி, நீயும் போமா, போங்க. சரி, விஸ்வா கூட்டிட்டு போடா. விஸ்வா இல்லடா, போகாதடா. இத பாரு, அம்மா சொல்றது கேளுடா. போகாதடா, கேளுடா. விஸ்வா, அம்மா சொல்றது கேளு, போகாத. எனக்கு அவன் போறான். எனக்கு இத பாருங்க, எங்க அவன போக வேண்டாம்னு சொல்லுங்க. வாங்க, வந்து சொல்லுங்க. போக வேண்டாம் சொல்லுங்க, சொல்லுங்க. சிவகாமி, சிவகாமி, என் புள்ளைய கிட்ட திருப்பி கொடுத்துரு. அவன வர சொல்லு, அவனை நீயே வர சொல்லு. ஏ விஸ்வா, நீ சொல்லு, நீ சொல்லு. சிவகாமி, எங்க போற? சிவகாமி, சிவகாமி, அண்ணா, ஏ சிவகாமி, விஸ்வா போகாதடா. சிவகாமி, என் புள்ளைய எனக்கு திருப்பி கொடுத்துரு. போகாதடா விஸ்வா, போகாதடா. அம்மா விட்டு போகாதடா. சொன்ன கேளுடா, அம்மா கிட்ட வந்துடா. வந்துடா விஸ்வா, என்ன அத்த, என்னாச்சத்த? என்னத்த, என்னாச்சு உங்களுக்கு? விஸ்வா போயிடாதன்னு சத்தம் போடுறீங்க. ஏதாவது கனவு கண்டீங்களா?
இன்னும் சிவகாமி வீட்டுலதான் இருக்கான லட்சுமி? ஆமா அத்த, மாமா இன்னும் நம்ம வீட்டுக்கு வரவே இல்ல. வாடி, நாம போய் அவனை கூட்டிட்டு வந்துடலாம். அத்த, சிவகாமி அத்த கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டாதான் மாமா நம்ம வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிருக்காரு. அப்போ நீங்க மன்னிப்பு கேட்க போறீங்களா அத்த? எனக்கு வேற வழி இல்ல லட்சுமி, மன்னிப்பு கேட்டுதான் தொலைக்கணும். எதுக்கு மேல என் பையன் அந்த வீட்டுல விட்டு வைக்க கூடாது. வா, நாம போலாம். விஷ்வா, அவனை வர சொல்லு சிவகாமி. என்ன சிவகாமி யோசிக்கிற? அவன் இன்னும் என் மேல கோவமா தான் இருப்பான்னு எனக்கு தெரியும். அவனுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? நான் உன் அடிச்சது தப்புதான் சிவகாமி, என்ன மன்னிச்சிரு. ஐயோ அண்ணி, என்ன நீ இது? நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு. விஸ்வா உங்ககிட்ட தான மன்னிப்பு கேட்க சொன்னா? நானும் கேட்டுட்டேன், இப்ப உனக்கு திருப்தி தானே? இல்ல, உன் கால விழுந்து மன்னிப்பு? என்ன நீ இதெல்லாம்? என்னமா இதெல்லாம்? சிவகாமி நடந்ததெல்லாம் எப்ப மறந்துட்டா? முதல்ல வீட்டுக்கு போமா, விஸ்வா என்ன பின்னாடி அனுப்பி. நீங்க அவனை என் கூட அனுப்பி வைக்க மாட்டீங்களா? ஏ விஸ்வா, நீ சொன்ன மாதிரியே உன் அத்தை கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். வாடா, நம்ம வீட்டுக்கு போலாம். விஸ்வா, எங்க இருக்க? அண்ணி, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. நீ சொல்லி நான் என்ன கேக்குறது? எங்கடி என் பையன்? இன்னும் தூங்கிட்டு இருக்கானா? சரி, நானே போய் கூப்பிடுறேன். விஸ்வா, 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 விஸ்வா.